அந்த ஆன்மீக பெரியோர்களே, தாய்மார்களே, சரித்திர சாட்சியாக நாம் அனைவரும் கூட நம்முடைய குருமகான் அவர்கள் முன்று இங்கே அமர்ந்திருக்கின்றோம். 33வது பிரபஞ்ச நல மகாதேவ வேள்வி முடித்துவிட்டு 21 நாட்கள் தவத்தில் இருந்துவிட்டு, அதுவும் உலக அமைதிக்காக, அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு ஒரு குரு 21 நாட்கள் வேள்வியை முடித்துவிட்டு வந்து நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள், அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய நம் அனைவரும் கூட ஏதோ ஒரு வகையில் எங்கே தவம் செய்திருக்க வேண்டும், ஆண்டவனுடைய அருளை பெற்றிருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த நேரத்தில் இங்கே அமர்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. மேடையின் மீது உலக சமாதான அறக்கட்டளையினுடைய தோற்றுவித்த நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக அதனுடைய பொதுச் செயலாளர் மெய்ஞான ஆசிரியர் அண்ணன் கே சுந்தரராமன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். மெய்ஞான செல்வர் அண்ணன் கே விநாயகம் அவர்கள், இயக்குனர் திரு சென்னை சில்க்ஸ் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இந்தியாவிற்கு தொடர்ந்து பெருமை தேடி கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு ராஜா பி ஆறுமுகம் அவர்கள், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, சிறப்பு தூதுவர், சிரியா ஐக்கிய நாடுகள் சபை, ஜெனீவா சுவிட்சர்லாண்டிலிருந்து வந்திருக்கின்றார்கள். மேடையின் மீது இந்த விழா குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பள்ளிவாளையம் விஸ்வநாதன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ராயல் கேர் நிறுவனத்தினுடைய எம்டி, ஒரு அற்புதமான நியூரோ சர்ஜன் டாக்டர் மாதேஸ்வரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய கட்சியை சார்ந்தவர், மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர், ஆற்றல் ஃபவுண்டேஷன் மூலமாக லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு ஒரு தொண்டை சென்று செய்து கொண்டு இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் மூலமாக அற்புதமான கல்வியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் அசோக் அவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக மேடைக்கு கீழே நம்முடைய உயர்திரு கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பித்து, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சவுந்தரமக்கா அவர்களிடமிருந்து ஆரம்பித்து, ஈரோடு அக்னி ஸ்டீல் தங்கவேல் ஐயா அவர்களிலிருந்து மிக முக்கியமாக நிறைய மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் அனைவரும் கூட இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி, நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மங்களம் ரவி அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்த மன்னன் அவர்கள், இங்கே நான் வருவதற்கு காரணமாக இருந்த விவசாய அணியினுடைய தலைவர் ஜி கே நாகராஜன் அவர்கள், என்னுடைய கட்சியை சார்ந்த சகோதர சகோதரிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள், அவரையும் கூட இந்த நேரத்தில் வரவேற்று எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இதை கருதுகின்றேன். காரணம், நம் அனைவரும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தினம் தினம் ஆண்டவனுடைய அருளை பெறுவதற்காக, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் 21 நாட்கள் வேள்வியை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய குருமகான் அவர்கள் அருகிலே அமர்வதற்கு ஒரு பெரிய புண்ணியம் பாகியம் தவம் செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆண்டவன் இந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. இரண்டு மகா குருக்களினுடைய சாட்சியாக குருமகான் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய குரு, அவருடைய வழித்தோன்றலாக இங்கே குருமகான் அமர்ந்திருக்கின்றார்கள், புண்ணிய மனிதர். இன்னொருவர், இன்னும் ஒரு 4 நாட்களிலே அவர் பிறந்து 160 வருடங்கள் ஆகப் போகிறது. ஜனவரி 12ஆம் தேதி வரும்பொழுது சுவாமி விவேகானந்த் அவர்கள் பிறந்து 160 வருடங்கள் நிறைவாகப் போகிறது. அந்த குருமகானுடைய சாட்சியாக கூட இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அதுவும் கூட இந்த பகுதியிலிருந்து குண்டலினி யோகா மூலமாக லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு, குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கு, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு மன அமைதியை குண்டலினி யோகா முறை மூலமாக நம்முடைய குருமகான் அவர்கள் தொடர்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சாட்சியாக தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக இச்சாசக்தி, கிரியாசக்தி போன்ற அனைத்து சக்திகளும் கூட சமுதாயத்தில் வேறு வேறு ரூபத்தில் நாம் செய்யக்கூடிய தொழிலில், இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், குழந்தைகளை நாம் பேணி காட்பதில் அந்த சக்தியை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் மூலமாக இந்த யோகக்கலையை குரு அவர்கள் நமக்கு பயிற்றுவித்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்த் அவர்கள் 1893 அமெரிக்காவுக்கு பயணம் செய்தார். சிக்காகோ மாநகரத்துக்கு போனாங்க. அப்போ அவர் பேசிய அந்த கருத்துங்கிறது மிக முக்கியமான கருத்து, மிக முக்கியமான பேச்சு. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் டு பிலாங் டு அ ரிலீஜன் தட் அஸ் தாட் டாலரன்ஸ் அண்ட் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் என்று சொல்லியிருப்பார். அதாவது, எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது, நான் ஒரு மிக அற்புதமான ஒரு ரிலீஜனை சார்ந்து, இந்து மதத்தை சார்ந்து இங்கே வந்திருக்கின்றேன்.
இது இரண்டு முக்கிய போதனைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது. டாலரன்ஸ், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்தம். இரண்டாவது யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தம், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தம் டாலரன்ஸ், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தாந்தம் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். ஸோ இங்கேயிருந்து சென்ற ஒரு மனிதர் 1893 எல்லா மதங்களுமே தான் தான் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுது, இந்த மதத்திலிருந்து சென்ற ஒரு மகான், நீங்கள் நாங்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லிவிட்டு வந்த பிறகுதான் ஹிந்து மதத்தினுடைய பெருமை உலகம் முழுவதுமே செல்ல ஆரம்பித்தது. நம்முடைய குருமகான் அவர்கள் சாதாரண ஒரு மனிதனாக இங்கே அமரவில்லை. ஆரம்பத்திலே ஆதி யோகி தோன்றிய பொழுது, 7 சப்த ரிஷிகள் தோன்றிய பொழுது, அனைவருமே உலகம் முழுவதும் சென்று இந்த யோகக்கலையை பயிற்றுவித்து, அகத்தி அவர்கள் இந்த பகுதி தமிழகத்திற்கு வந்திருந்தார், யோகக்கலையை பயிற்றுவித்து அதன் மூலமாக நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இது ஆதியோகி காலத்திலிருந்து இருக்கிறது. அதன் பின்பு சங்கராச்சாரியார் அவர்கள் ஒரு நேரமும் கூட இந்த பூமிக்கு ஒரு சோதனை வரும் பொழுது ஏதோ ஒரு மகான் எங்கேயோ ஒரு இடத்திலே தோன்றுகின்றார். சங்கராச்சாரியார் அவர்களுக்கு பிறகு லட்சக்கணக்கான மகான்கள் அங்கங்கே தோன்றினார்கள், குருமகான்களாக இருந்தார்கள். சுவாமி விவேகானந்த அவர்கள் மிக முக்கிய ஒரு மகானாக இதில் இருக்கின்றார்கள். தொடர்ந்து மகானை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய சாட்சியாக வழித்தோன்றலாக நம்முடைய குருமகான் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். ஒரு சாதாரண மனிதன் பேசும் பொழுது நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தொழில் என்று பேசுவான். ஆனால் ஒரு குருவும் ஒரு மகானும் பேசும் பொழுது அதை தாண்டி உலகம் என்று பேசுவார்கள். இன்று இருக்கக்கூடிய வேள்வி உலக அமைதிக்காக. இங்கே அமர்ந்து கொண்டு ஐரோப்பிய கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம், அமெரிக்காவினுடைய 2 கண்டங்களுக்கும் கூட நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர்களை பிரித்து அவர் வெள்ளையர்கள் கருப்பர்கள் இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க என்று எண்ணாமல் அனைவரும் கூட வாசுதேவ குடும்பகம், ஒரே உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் என்கின்ற உயர்ந்த பண்பு இருக்கக்கூடிய ஹிந்து மதத்தினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய நாம் அந்த பிரார்த்தனையை வைக்கின்றோம். உலக அமைதி இல்லை என்றால் ஒரு தனி மனிதன் ஒரு கிராமத்தில் தலியில் வாழ்ந்தாலும் கூட அந்த மனிதனுக்கு அமைதி கிடைக்காது என்பது நம்முடைய சனாதன தர்மம் நமக்கு சொல்லுவது. உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு மதங்கள் என்ன சொல்லுதுன்னா, நாம் இருப்பது இயற்கை நமக்கு உருவாக்கி கொடுத்த வளங்களை நன்றாக அனுபவித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக அப்ராஹமிக் ரிலீஜன், மேன் இஸ் பார்ன் டு என்ஜாய் நேச்சர், நாம் இருப்பது இயற்கையை நன்றாக அனுபவித்து விட்டு செல்வதற்காக. ஆனால் நம்முடைய மதம், இந்து மதம், குறிப்பாக சனாதன தர்மம் மட்டும்தான் சொல்லுகின்றது, ஒரு மனிதன் இருப்பது இயற்கையோடு ஒன்றி வாழ்வதற்காக. மேன் இஸ் பார்ன் பிகாஸ் ஹி ஹாஸ் டு லிவ் அமாங் த நேச்சர். இயற்கை எடுப்பதற்காக இங்கே இல்லை, இயற்கையோடு வாழ்வதற்காக இங்கே இருக்கின்றோம் என்று. அதனால்தான் இந்தியாவை தாண்டி நிறைய இடத்துல, குறிப்பாக அப்ராஹமிக் ரிலீஜன் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா, இயற்கையை அழித்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பிரச்சனையை பார்க்கின்றோம். புவி முழுவதுமே வெப்பம் அதிகரித்திருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கு சராசரியாக 1.1 டிகிரி சென்டிகிரேட் நம்முடைய வெப்பம் அதிகரித்திருக்கிறது. இது அதிகரித்தனால எங்கேயோ மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுனால இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வேர்ல்டில், அது ஐரோப்பிய நாடோ அது சைனாவோ அது அமெரிக்காவோ செய்யக்கூடிய அந்த தப்புனால இன்னொரு இடத்துல ஒரு தவளை செத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல சின்ன ஒரு சிறிய உயிரினம் எந்த ஒரு இடத்துல உயிரை விட்டு கொண்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்டட் உலகத்தில் அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கக்கூடிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் விவேகானந்த அவர்கள் 1893 சொன்னாங்க, டாலரன்ஸ் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அனைத்து உயிரினங்கள் பொருட்களையும் அனைத்து மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கக்கூடிய மதத்திலிருந்து இங்கே வந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றேன் என்று விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கி இந்த இடத்துல நின்று கொண்டு உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா அமைதி இருக்கா? உலகப் போருக்கு பின்று அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் சேர்ந்து லீக் ஆஃப் நேஷன்ஸை கொண்டு வந்தாங்க உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக. அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்பது 5 ஆண்டுகள் கூட நிலைத்து நிற்கவில்லை. ஏன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, மனிதர்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம், ஆன்மீகத்தை சாராமல் இருந்தால் அந்த நிறுவனம் தவிடுபொடியாகிவிடும் என்பதற்கு லீக் ஆஃப் நேஷன் என்பது உதாரணம். அதனுடைய தொடர்ச்சியாக வெளிப்பாடாக 2வது உலகப்போர் 1939 வந்து 45 வரை சென்ற பிறகு, அதன் பின்பு அமெரிக்கா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இணைந்து யுனைடட் நேஷன்ஸ் என்று உருவாக்கியிருக்கின்றார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழித்து யுனைடட் நேஷன்ஸ், ஐநா சபை சரியாக தன்னுடைய வேலையை செய்கிறதா என்று கேட்டிங்கன்னா, ராஜாபி ஆரம்பம் ஐயா ஐநா சபையினுடைய ஒரு உறுப்பினராக ஒரு முக்கிய பொறுப்பாளராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியாக செய்கிறதான்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்திலும் சரியாக செய்யவில்லை என்பது தான் நம்முடைய பதிலாக இருக்கும். இன்றைக்கு பார்க்கும் பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, பெரிய சண்டை நடக்குது, லட்சக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்தியாவிலிருந்து நம்ம கேட்கலாம், அதனால் நமக்கு என்ன பிரச்சனை, தலியில் இருக்கக்கூடிய எனக்கு என்ன பிரச்சனை, குருமகான் எதற்காக இங்கே அமர்ந்து கொண்டு அந்த பிரமிட்டுக்குள்ளே இந்த ஆலயத்தில் இங்கே இருந்து உலக சமாதானத்திற்காக எதற்காக வேள்வி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அது சரியான கேள்விதான் என்னை பொறுத்தவரை. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட்ட பிறகு இங்கே தலியில் எந்த விவசாய நண்பர்கள் விவசாய உரத்தை பயன்படுத்துகிறீங்களோ அதனுடைய விலை என்பது இன்றைக்கி 95% உயர்ந்திருக்கிறது. உலக மார்க்கெட்டில் ஃபர்டிலைசர்னுடைய ரேட் 95% ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின்பு உயர்ந்திருக்கிறது. இந்திய அரசு ஏற்கனவே போட்ட சப்சிடியை தாண்டி மறுபடியும் ஒரு 30,000 கோடி எக்ஸ்ட்ரா சப்சிடியை போட்டு உங்களுக்கு வரக்கூடிய விலையை குறைத்து உயர்ப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம தவறு இல்லை, நம்ம எதுவும் செய்யலை, யாரோ 2 மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு. தலியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கின்றான். இங்கே சகோதரிகள் வீட்டில் சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்துவீங்க, சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்த சமையல் செய்வீங்க. இந்தியாவில் நாம் வாங்கக்கூடிய சூரியகாந்தி எண்ணெயில் 95% உக்ரைன்லேருந்து வருது. உக்ரைன் போருக்கு பிறகு எகேன் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன், உலகம் முழுவதுமே இந்தியா துளாவிட்டிருக்கு, எங்கே இருந்து அடுத்த சூரியகாந்தி எண்ணெயை கொண்டு வந்து இந்த தட்டுப்பாட்டை குறைக்கலாம். நீங்கள் கேட்கலாம், உலக சமாதானம் எதற்கு வேண்டும், எதற்காக குரு இங்கே, இதற்காக வேண்டும், இதற்காக வேண்டும். தலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி, ஒரு தாய்க்கு பாதிப்பு இருக்கு. தலியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு இங்கே அமர்ந்து கொண்டு விவசாயம் செய்யக்கூடிய மனிதருக்கு பாதிப்பு இருக்கு. பெட்ரோல் விலை கடந்த 13 ஆண்டுகளை தாண்டி இன்றைக்கு ஒரு பேரல் $130 போயிட்டுருக்கு. அது நம்ம எல்லோருமே சிக்கனமாக என்னதான் பட்ஜெட் போட்டு வாழ்ந்தாலும் கூட 2 நாடுகள் சண்டை போடுறாங்க. ஐரோப்பிய யூனியன் சொல்கிறாங்க இவங்ககிட்டருந்து பெட்ரோல் $60 மேலே வாங்கக்கூடாதுன்னு ஒரு கேப்பிங் போட்டிருக்காங்க. இந்தியா இப்போ புதுசாக ஈராக்கிட்ட, சவுதி அரேபியாட்ட, வெனிசுலாட்ட போய் அந்த பெட்ரோலை வாங்க பார்க்குறோம். ரஷ்யா ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட அதனுடைய தாக்கம் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு இருக்கிறது. ஒரு சின்ன போர், 2 நாடுகளுக்கான சண்டை, இந்தியாவிலிருந்து 1000 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய 2 நாடுகள் போடுகின்ற சண்டையில், இந்தியா போன்ற எங்கேயோ 1000 மைல் தாண்டி இருக்கக்கூடிய நாட்டில், தமிழகத்தில் தலியில் திருமூர்த்தி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதன் பாதிக்கப்படுறான். ஸோ இதை போன்ற சில பெரியவர்கள், ஆன்மீக சான்றோர்கள் இருக்கின்ற ஒரே காரணத்தினால தான், அவர்களுடைய தவ வேள்வினால் மட்டும்தான் ஒரு விதமான அமைதியை ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் பார்த்துருப்போம், 11:11 நாம் அனைவரும் இங்கே அமர்ந்து கொண்டு நம்முடைய குருமகான் அவருடைய அறிவுரைப்படி உலக சமாதானத்திற்காக ஒரு நிமிஷம் தியானம் இருக்கும் பொழுது கடைசியில் யாரோ பேசினாங்க யாரோ ஒருத்தர் கடைசியில் பேசினது நம் அனைவருக்குமே கேட்டுச்சு. என்ன சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி யாரோ பேசினாங்க, ஏன்னா மேடையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு அது தெளிவாக கேட்டுச்சு. அது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னாங்க, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், எங்கேயோ பேசக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நான் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு கேட்குது. அதே போல் எங்கேயோ தவத்தில் உருவாகக்கூடிய ஒரு வைப்ரேஷன் கோடிக்கணக்கான மனிதர்களை தாக்கும் என்பதற்கு இதைவிட உதாரணத்துக்கு எங்கேயும் நம்ம போக வேண்டாம். நீங்களே பார்த்துருக்கோம், இது சாதாரணமாக நம்ம மனசு அப்படியே உளைச்சல் இருக்கும் பொழுது நம்ம கேட்காது. யாரும் என்ன பேச, பக்கத்துலேருந்து பேசினாவே கேட்காது. நம்மளே 3 டைம் கேட்போம், என்னென்ன சொன்னீங்க, கவனிக்கல, சாரின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இத்தனை மனிதர்கள், 1000 மனிதர்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கும் பொழுது கடைசியிலே பேசினாங்க. பேசினது தவறில்லை, அவங்களுக்கு தெரியாமல் கூட பேசியிருக்கலாம், ஆனால் என்ன பேசுனாங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் பவர் ஆஃப் தியானம். அது தியானத்தினுடைய உண்மையான ஒரு வெளிப்படைத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்று உணர்ந்திருக்கின்றோம், பவர் ஆஃப் தியானம். இன்றைக்கி இங்கே நின்று பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தில் இந்தியா போன்ற நாடுகள் அமைதியை விரும்புது. காரணம், இது அமைதியால் பிறந்த ஒரு தேசம். வெளியே இருந்து வந்து மாமன்னர்கள் வாளினுடைய கூரை வைத்து இந்த நாட்டை சூறையாட முடிச்சித்த பொழுது, அவுரங்கசீப் போய் ஒரு கோயிலாக இடித்தான், அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக செய்தான். அதே போல் சோமநாத ஆலயம் நமக்கு தெரியும் எத்தனை முறை படையெடுக்கப்பட்டது. இந்தியா முழுவதுமே வாள் முனையால் சாதாரண மக்களை அடிமைப்படுத்திய பொழுது இதெல்லாம் வெளியிலிருந்து வந்த பேரரசர். இந்தியாவில் கலிங்கப் போரை வென்ற மாமன் அசோகன் சொன்னால், எனக்கு வாள் வேண்டாம் என்று, எனக்கு அமைதி மட்டும்தான் வேண்டும் என்று. அவருடைய காலகட்டத்தில் 70% இந்தியாவுடைய நிலப்பரப்பு அசோக பேரரசர் இருந்த பொழுதும் கூட, எனக்கு அது வேண்டாம், அமைதியை நோக்கி நான் செல்லுகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர்த்தையும் உலகம் முழுவதுமே அனுப்பிச்சார். இலங்கைக்கு போனாங்க, இந்தோனேஷியாவுக்கு போனாங்க, பிலிப்பைன்ஸுக்கு போனாங்க, மிக தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்று அமைதியை போற்றுவித்தார்கள். அது இந்தியாவில் பிறந்த ஒரு பேரரச மன்னன், உலகத்தில் இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்களுக்கு உதாரணமாக அசோகன் திகழ்ந்தான். எல்லாருக்குமே புரியல, கத்தியை வைத்து ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய பேரரசர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்த பொழுது, கலிங்கத்தில் பிறந்த ஒரு மன்னன் சொன்னான், எனக்கு அது வேண்டாம், எனக்கு வாள் முனை வேண்டாம், வாள் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், அமைதி மட்டும்தான் வேண்டும். அப்படிப்பட்ட மண்ணிலிருந்து வந்திருக்கும். இந்தியாவில் எங்கேயும் போய் எந்த நாட்டையும் கூட நாம் கூறு போட்டு விற்க வேண்டும், அதை பிளக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் அப்படி நினைக்கல.
உலகம் முழுவதுமே இந்த பிரச்சனையை பார்க்கின்றோம். ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. நைஜீரியாவில் பிரச்சனை இருக்கிறது. சவுத் சூடான், நார்த் சூடான், இரண்டு சூடானாக பிரச்சனை இருக்கிறது. சிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு. ஐயா அதற்கு சிறப்பு தூதுவராக இருக்கிறாங்க. இன்றைக்கி சைனா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனா, ஸ்ரீலங்காவில் ஹம்பன்டோட்டாவில் ஒரு ஹார்பர் வாங்கியிருக்கிறாங்க, மியான்மரில் சித்வேல ஹார்பர் வாங்கியிருக்காங்க, பாகிஸ்தான் கராச்சியில் ஹார்பர் வாங்கியிருக்காங்க. இந்தியாவை சுற்றி அனைத்து இடத்திலும் கூட சைனா தன்னுடைய தளவாடத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய ஜிபோத்தியில் சைனா 4 ஆண்டுகளுக்கு முன்பு 590 மில்லியன் டாலரில் அங்கே ஒரு கப்பல் படையை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் எக்ஸ்பானிஸ்ட் பவர். எல்லா உலகம் முழுவதும் போகணும், ட்ரேடு பண்ணும், காமர்ஸ் பண்ணும், இடத்தை பிடிக்கணும், அந்தந்த நாட்டை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சைனாக்கு மத்தியில் இந்தியா போன்ற நாடு, குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோகாவை கற்றுக்குங்க அப்படிங்கிறார். 2015 ஐநா சபையில் பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது யாருக்கும் புரியவில்லை, யாருக்கும் புரியவில்லை. அங்கே சொன்னாங்க யோகா கற்றுக்கணும், நீங்கள் அனைத்து நாடுகளுமே யோகாவை கற்றுக்கணும், அதற்கு ஒரு நாள் உலகத்தில் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகாவை கொண்டு வரணும் June 21 என்று பிரதமர் அதை சொல்லி அதை ஐநா சபை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு 2015 June 21 உலகத்தில் ஒரு நாள், அந்த நாள் உலகத்தில் யோகா தினமாக, இந்த ஆண்டு 2022 June 21 192 நாடுகளில் இன்டர்நேஷ்னல் யோகா டே நடந்திருக்கு. சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம். 7 ஆண்டுகளில் இந்தியாவுடைய யோகக்கலை, அமைதியை கொடுக்கக்கூடிய யோகக்கலை 7 ஆண்டுகளில் 192 நாடுகளுக்கு சென்று அங்கே மக்கள் 100 பேரோ 1000 பேரோ 10,000 பேரோ 100,000 பேரோ ஒரு இடத்துல உட்கார்ந்து யோகக்கலை மூலமாக தன்னையும் உணர்ந்து கொண்டு சமுதாயத்தையும் உணர்ந்து கொண்டு அமைதியை கொண்டு வாங்க. இது மோடிஜி செய்கிறார். உலகம் முழுவதும் அமைதியை கொண்டு வர வேண்டும். அவருக்கு தெரியும் ஒரு இடத்துல பிரச்சனை வந்தால் பட்டர்ஃப்ளை எஃபெக்டை போல இன்னொரு பகுதியை தாக்கும். இந்தியாவிலிருந்து 2000 மைலை தாண்டி ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தால் இந்தியாவை தாக்கும் என்பது மோடி ஐயா அவர்களுக்கு முன்பு பேரரசன் அசோகன், அதற்கு முன்பு பல மனிதர்கள், பல சாம்ராஜ்யர்கள் தொடர்ந்து இந்தியா சொல்லி கொண்டிருக்கிறது. நமக்கு இது புதிது கிடையாது. அதனால் தான் நம்முடைய குருமகான் போன்றவர்கள் தன்னை வருத்தி கொண்டு, ஒரு 21 நாள் வேள்வி என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, தன்னை வருத்தி கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒரு வேள்வியிலே அமர்ந்து அவர்களுடைய எனர்ஜியை இந்த பிரச்சனைக்காக இங்கே இருந்து அனுப்பி அந்த வைப்ரேஷனை உருவாக்கி மக்களுடைய மனதில் அந்த சஞ்சலத்தை குறைத்து அதன் மூலமாக அமைதியை கொண்டு வரும் பொழுது மட்டும்தான் உலகம் என்பது இங்கே சொல்லியிருக்காங்க, அரசியலும் ஆன்மீகமும் சேரும் பொழுது உலக சமாதானம் நடக்கும் என்பது. அதற்காகத்தான் இதை போன்ற மிகப்பெரிய வேள்வி. இன்னும் ஒரு படி தாண்டி போனீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டாங்க 1989-90 அந்த காலகட்டத்தில். அதை வந்து நாம் கோல்டு வார், பனிப்போர் என்று சொன்னோம். அதன் பிறகு அதனுடைய தாக்கம் உலகத்தில் பல நாடுகள் மீது ஏற்பட்டது, குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடில். இன்றைக்கு ஆய்வறிக்கை சொல்லுகிறது 1995 2015 வரை 20 ஆண்டுகள் பிரான்ஸ்காரன், ரஷ்யாக்காரன், அமெரிக்காக்காரங்கள்லாம் போய் உள்ளே போய் சண்டை போட்டு ஆப்பிரிக்காக்குள்ளே அவர்களாகவே ஒரு சிவில் வார், அவர்களாகவே ஒரு சண்டை ஆரம்பித்து அந்த 20 ஆண்டுகளில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் மட்டும் 5 வயதிற்கு கீழே 50 லட்சம் குழந்தைகள் இறந்திருக்கின்றார்கள். யோசிப்பார், உலகத்தில் 95 2015 வரை 20 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவில் நடந்த சிவில் வாரில் 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க, சில குழந்தைகள் இருக்கின்றார்கள், 5 வயதிற்கு கீழே சில குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். 50 லட்சம், 5 மில்லியன் குழந்தைகள் நேரடியாக மறைமுகமாக போரின் மூலமாக இருந்திருக்கின்றார்கள், சண்டையின் மூலமாக இருந்திருக்கின்றார்கள். போரும் சண்டையும் நடக்கின்ற காரணத்தினால அந்த குழந்தைக்கு மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, ஹாஸ்பிட்டலில் கட்ட முடியல, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல ஒரு தன்னாளரை நிற்க வைக்க முடியல, செவிலியரை நிற்க வைக்க முடியல, டாக்டர்கள் பணி செய்ய தயாராக இல்லை. 50 லட்சம் பேர், அது யாருக்கு இழப்பு பாருங்கள்? இந்த உலகத்திற்கு இழப்பு. அது ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு இழப்பு என்பதை தாண்டி இந்த உலகத்திற்கு அது மிகப்பெரிய இழப்பு. அதனால் தான் இதை போன்ற வேள்வி தேவைப்படுகின்றது. நம்மை போன்ற மனிதர்கள் இங்கே சாட்சியாக அமர வேண்டியிருக்கிறது. இதை நாம் உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது குருமகான் அவங்க உலகத்துக்காக இங்கே இருக்காங்க, நாம் மினிமம் என்ன செய்யலானாங்க, நம்ம வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம், வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு அதை சொல்லலாம், ஒரு அமைதியை நிலைநாட்ட வைக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், 20,000 பேர் 10,000 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட இந்த அமைதியை கொண்டு போகலாம். அவர்கள் அனைவரும் அமைதியாக தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த தெரிஞ்சு, சலனத்தை கட்டுப்படுத்த தெரிந்து, எப்படி உலகத்தை வெல்வது என்பதை மெய்ஞானம் மூலமாக அறியும் பொழுது நல்ல ஒரு சமுதாயம் பிறக்கிறது.
உலகத்தினுடைய விஸ்வகுருவாக இந்தியா மறுபடியும் மாறும். இந்த யோகாங்கிறது ஆரம்பம் மட்டும்தான், ஆரம்பம் மட்டும்தான். 7 ஆண்டுகளில் யோகா என்பது ஆரம்பம் தான். 192 நாடு இன்றைக்கி இந்தியாவை பார்க்குறாங்க. சைனாவே வேறு மாதிரி பார்க்குறாங்க. நீ எல்லா இடத்துலையும் வந்து நீ கம்பெனி போட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு கொள்ளடிக்கிறேன்னு பார்க்குறாங்க. சமீபத்தில் நான் இலங்கை சென்றிருந்தேன். சென்றிருந்த பொழுது சைனா மேலே எவ்வளவு கோபம் தெரிஞ்சது. நாங்கள் பிரச்சனையில் மாட்டினது காரணமே சைனா தான். லோன் லோனாக கொடுத்தா இப்போ வட்டி கட்ட சொல்கிறான், அடுத்த 99 வருஷம் வட்டி கட்டினா கூட எங்களால் லோனில் ஒரு பகுதியை கூட அடக்க முடியாது என்பது பக்கத்தில் பேசிக்கிறான். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அப்படி பேசுகிறேன். மோடி ஐயா அவர்கள் வந்து 50,000 பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஜஃப்னாவில் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு. ஜஃப்னாவில் லைப்ரரி கட்டி கொடுத்தாரு. இங்கே போய் மலையக தமிழகத்தில் ஸ்ரீலங்காவில் மிடில் பார்ட்டில் நுவேரிங்கிற இடத்துல வந்து அங்கு ஒரு 10,000 வீடு கட்டி கொடுத்தார். இது இந்தியா அமைதி மார்க்கமாக உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். அமைதியாக இருங்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் பயனிட மாட்டீர்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பயன்பெறுவாங்க அப்படின்னு. இன்றைக்கி நமக்கு தேவைப்படுது, குறிப்பாக அரசியலில் தேவைப்படுது, குறிப்பாக நம்முடைய பிஸ்னஸில் தேவைப்படுது, நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படுது. இல்லாட்டி இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வராது. ஜாதி கலவரங்கள் ஒரு பக்கம் இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கிடையே சண்டை இருக்குது, அதனால் மக்களுக்கு சண்டை இருக்குது, தொண்டர்களுக்கு சண்டை இருக்குது, சாதாரண குடும்பத்தில் சண்டை இருக்குது, அதை பார்த்து குழந்தை வளர்கின்றாக அந்த குழந்தைக்கு சண்டை இருக்குது. அதனால்தான் இந்த உலக மகா தவ வேள்வி தேவைப்படுகிறது. அதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இதை சொல்லணுங்கிறக்காக தான் அதை சொன்னாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உலகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் எங்கிட்டையும் கேட்டிருக்காங்க, இந்த போரை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது, ஒரு இடத்துல பிரச்சனை நடந்தால் இன்னொரு இடத்துல நடக்கும்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் இதை நாம் 4 இடத்துல போய் சொல்லுவோம். அனைத்து மக்களுக்கும் இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்த்துவோம். தொடர்ந்து இதை போல் தவவேள்வியில் பங்கேற்போம். நம்முடைய இல்லறத்தை, நம்ம வசிக்கக்கூடிய பகுதியை, நம்முடைய வீட்டை ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். குறிப்பாக குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் அந்த அமைதி மார்க்கத்திலே பயணம் செய்வதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்போம். அதன் மூலமாக நம்முடைய அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க, வென் 1% சேஞ்சஸ், ஒரு மனிதன் மாறும் பொழுது த ஹவுஸ் சேஞ்சஸ், வீடு மாறும். வீடு மாறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிராமம் மாறும். கிராமம் மாறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சமுதாயம் மாறும். சமுதாயம் மாறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நாடு மாறும். நாடு மாறும் பொழுது உலகம் மாறும். இது அப்துல் கலாம் ஐயா அவங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில், இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஐரோப்பிய யூனியனுடைய பார்லிமெண்ட்டில் போய் இந்த ஸ்பீச்சை கொடுத்தாங்க. வென் 1% சேஞ்சஸ் த ஹவுஸ் சேஞ்சஸ், வென் 1 home சேஞ்சஸ் த வில்லேஜ் சேஞ்சஸ், வென் 1 village சேஞ்சஸ் த சொசைட்டி சேஞ்சஸ், வென் 1 society சேஞ்சஸ் த கண்ட்ரி சேஞ்சஸ், வென் 1 country சேஞ்சஸ் த வேர்ல்டு சேஞ்சஸ். உலகத்தை மாற்றணும் அப்படின்னா முதல்ல ஒரு மனிதனாக நீங்கள் மாறுங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்முடைய குருமகான் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. நாம் மாறுவோம், நாம் இந்த அமைதி மார்க்கத்திலே அமைதி பாதையிலே செல்வோம். இல்லாட்டி இத்தனை வேலைகள் செய்யக்கூடிய மனிதர்கள் இங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. துணைவேந்தர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. நல்லோர் வட்டம் பாலு ஐயா எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான ஒரு மனிதர், அவர் வந்திருக்காங்க. அதே போல் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க வந்திருக்காங்க, விவசாய பெருமக்கள் வந்திருக்காங்க, இல்லத்தரசிகள் வந்திருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. சாதாரண வேலை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கி அந்த வேலை இருந்தால் அவங்களுக்கு 500 ரூபா இன்றைக்கி வருமானம் வரும், அதை வைத்து வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட அந்த ஒரு நாள் அந்த வேலையை ஒத்தி வச்சுட்டு வந்திருக்காங்க. இது ஒரு சாதாரண ஒரு கலவையான ஒரு குரூப் இல்லைங்க, எல்லோரும் வந்து பெரிய பெரிய தவத்திருமார்கள் வந்திருக்கிறாங்க, திருப்புறாத்துறை சாமிஜி வந்து அமர்ந்திருக்காங்க. நம்ம அனைவரையும் ஐயாவங்க இந்த ஒரே இடத்துல பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கைமாறு என்பது குருமகானவர்களுக்கு வெளியே சென்று இந்த அமைதியான பாதையை நாம் தேர்ந்தெடுப்போம். நம்மை பார்த்து 4 பேர் மாறுவாங்க, அதை பார்த்து சமுதாயம் மாறும், நாடு மாறும், உலகம் மாறும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டவர்கள் சான்றோர்கள் பெரியோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அரசியல் இருக்கிறனால சில பிரச்சனைகள் வரும், முழுமையாக எங்களால் ஒரு ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியாது. இன்றைக்கி முழுமையாக வந்து குருமகான் அவர்களோடு இருந்து இந்த முழு நாட்களையும் இங்கே அமர வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றோம். காலத்தினுடைய கட்டாயம் சூழ்நிலை, இங்கிருந்து அடுத்த கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டும், அந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும். சாயந்தரம் சென்னையில் 7 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதற்கும் செல்ல வேண்டும். தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம். அதனால் குருமகான் அவங்ககிட்ட நான் மேடையிலே வந்து என்னுடைய மன்னிப்பை கேட்டேன். நான் 15 நாளில் திரும்ப வர்றேன் குருமகான், உங்களோட வந்து நான் தவத்தில் உட்காரணும், உங்களுடைய முழு அருளாசியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று குருமகான் அவருடைய முழு அனுமதியை பெற்றுக்கொண்டு அவருடைய மிக அற்புதமாக வரக்கூடிய அந்த அருளாசி உரையை என்னால் நேரடியாக கேட்க முடியாத ஒரு துர்பாகியம் எனக்கு இருக்கிறது. ஆனால் எங்கே சென்றாலும் கூட குருமகான் அவர்களுடைய அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜி எங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் குருமகான் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி மறுபடியும் இங்கே வருவதற்கு எனக்கு வாய்ப்பு குருமகான் அவர்கள் கொடுப்பார்கள் என்று தெரியும். மறுபடியும் நிச்சயம் வந்து உங்களுடைய ஆசியை அருளை பெற்றுக்கொள்வதற்காக வருகின்றோம்.
மேடையில் குறிப்பாக நான் பேசுவதற்காக அவருடைய நேரத்தை விட்டு கொடுத்த ராஜா பி ஆறுமுகம் அண்ணா அவர்கள், 2 மணிக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய நேரத்தை விட்டு கொடுத்து நீங்கள் முதல்ல பேசுங்க, அதற்கப்புறம் நான் பேசுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பெரிய மனிதர், நம்முடைய நாட்டிற்காக வெளியே எக்கச்சக்கமாக வேலையை செய்கிறாங்க, எக்கச்சக்கமாக. எங்கேயோ ஒரு நாட்டில், ஒரு கிராமத்தில், ஈரோட்டில், முடக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து, அங்கே இருந்து அவர் ஏதோ ஒரு இடத்துல போய் அங்கே ஜெனீவாவிலிருந்து ஐநா சபையிலிருந்து அவர் மாதிரி இல்லாத ஒரு மனிதர்களுக்கு சிரியாவில் போய் ஒரு உதவி செய்வதெல்லாம் ஆண்டவனுடைய பிராப்தம், பாக்கியம். சாதாரண மனிதர்களுக்கு இது கிடைக்காது. அந்த சிரியா மாதிரி ஒரு கஷ்டமான பகுதியில் குறிப்பாக குழந்தைங்களுக்கு, ஹியூமன் ரைட்ஸ் குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனையை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரும் ஒரு மகான் தான் ஒரு விதத்தில். அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கத்தில் தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.